அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். நேற்று நைட்டு வந்து வீட்டில் புரோட்டா போட்டேன், மைதா புரோட்டா. அப்போ அந்த மைதா புரோட்டாவில் ஒரு மூணு புரோட்டா எடுத்து இப்படி பொதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நைட்டு போட்ட புரோட்டாவை வாழை இலை போட்டு இட்லி கொப்பரில் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணினேன், மூணையும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். தேவையான பொருட்கள் பெரிய பல்லாரி ரெண்டு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டை. அந்த முட்டையில் வந்து பெப்பரை போட்டு நல்லா அடிச்சுக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை இலை, கிராம்பு, ரம்ப இலை, கருவேப்பிலை வச்சுக்கிடணும். கொஞ்சம் கரம் மசாலா அரை ஸ்பூன், வத்தல் ஸ்பூன் உங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. மிளகாய் வந்து நான் மூணு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மழை நேரம், மழை காலத்தில் வந்து நான் அடிக்கடி கசாயம் போடுவேன். அதோட இன்றைக்கி சூப்பு போட்டேன். எலும்பு எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சூப்பு, பெப்பரு, சீரகப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் பார்லி தேவைன்னா பார்லி போடுங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம இந்த இது போடுங்க, கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு ஸ்பூன் போடுங்க. நாலு டம்ளர் சூப்புக்கு வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் பவுடரு, 50 கிராம் எலும்பு, எல்லா காய்கறியும் போட்டு போட்டாச்சு. சூப்பு ரெடி. இப்போ சூப்பை வந்து இதில் ஊற்றிடும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சாச்சு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாள் நைட்டு, முதல் நாள் நைட்டு வந்து புரோட்டா போட்டு வச்சுருந்தாச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக போடுங்க. வீட்டில் போட்டால் மறுநாள் காலையில் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது சீக்கிரமாக நம்ம எடுத்து சரி கட்டி கொடுத்துடலாம். இதில் வந்து நீங்கள் மல்லி புதினா தேவையான அளவு கொஞ்சோண்டு போதும். சுத்தப்படுத்தினா மல்லி புதினா கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இந்த பொடியை கட் பண்ணி ரெண்டாவது போட்டுடலாம். இப்போ அடுப்பில் வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். நான் மூணு புரோட்டாக்கு வந்து உள்ள செய்முறையை தான் நான் காட்டுறேன். மூணு புரோட்டா வந்து பொடியாக கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு முட்டை ஊற்றிவிடணும். அதில் வந்து அரை ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிடணும். இப்போ எண்ணெய் காயுது. எப்போமோ முட்டை உடச்சி ஊற்றியாச்சுன்னா ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பார்த்துட்டு தான் நீங்கள் ஊற்றணும். நீங்கள் டைரெக்டாக நேரடியாக இதில் ஊற்றக்கூடாது, முட்டை கெட்டு போயிருந்தால் எல்லாமே வீணாக போயிடும். பட்டை, ரம்ப இலை, கருவேப்பிலை, வெங்காயம். புரோட்டாவில் ஏற்கனவே உப்பு போட்டு பிணைஞ்சனால லைட்டாக உப்பு பொடி போட்டால் போதும், நிறைய உப்பு பொடி தேவையில்லை. இப்போ நம்ம லைட்டாக உப்பு போடும். வாழை இலை இருக்க பாருங்க, நீங்கள் வாழை இலையில் கொழக்கட்டை, வாழை இலையில் புரோட்டா வேக வைக்கிறது எல்லாமே வாழை இலையில் பண்ணுங்கள். வாழை இலையில் சில சத்துக்கள் இருக்குது. தேவையான அளவு உப்பு. வாழை இலை இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியை வச்சு அதுக்கு மேலே புரோட்டாவை வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தக்காளி, இதிலையே வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து கரம் மசாலாவையும் வத்தல் பொடியும் போட்டுடணும். இப்போ வந்து எனக்கு காரத்துக்கு அரை ஸ்பூன் தான் வத்தல் பொடி போட்டுக்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கிடுங்க. கரம் மசாலா பொடி போட்டாச்சு. வெங்காயம் பாதி வதங்கி வரமோத்த முட்டையை ஊற்றணும். முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் தான் புரோட்டா போடணும். இப்போ முட்டையை ஊற்றிடணும். நான் நான்ஸ்டிக் தவால எதுக்கு செய்கிறேன்னா ஒட்டாது, அடி பிடிக்காது, அதுக்காக வேண்டி தான் நான்ஸ்டிக் தவா வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிச்சு வச்ச பொடியை கட் பண்ணி வச்ச புரோட்டாவை போட்டுறணும். போட்டு அடுப்பு சிம்முக்கு கொண்டு வந்துருங்க. நறுக்கிய மல்லி புதினா
பொடிசா நறுங்க, புதினா மல்லியும் பொடிசா நறுக்கி போடுங்க. மூணு புரோட்டாக்கு ஒரு முட்டை, காரம் உங்களுக்கு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான காரம் நான் போடுறேன், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது நீங்கள் போட்டுக்கிடுங்க. சரியா, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடும். கொத்து புரோட்டா ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி மழை நேரத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பு, நெஞ்சு முள் காய்கறி எல்லாம் போட்டு ஒரு சூப்பு. நம்ம இதில் வந்து பொடிய காய்கறியை நறுக்கும் போது அதையும் அப்படியே நம்ம ஸ்பூனால் சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் மழை நேர கஷாயமும் நாங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாள் போடுவோம். சூப்பு வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் சூப்பு போட்டுருவோம். பாருங்கள், சூப்பு ரெடி. இப்போ கொத்து புரோட்டாவும் ரெடி, பார்த்தீங்களா, சூப்பரான கொத்து புரோட்டா ரெடி ஆயிட்டு. மணக்க மணக்க சுவையோட காலை நாஸ்தா வந்து கொத்து புரோட்டாவும் ஒரு கப் சூப்பும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. இன்ஷால்லா நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.